ஹேகைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் திஸ் இஸ் நிவின் பாலமுருகன் ஃப்ரம் என்பி மார்க்கெட்டிங் சொல்யூஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம உங்கள் எல்லாருக்குமே டெஃபனெட்டாக தெரிஞ்சிருக்கோம் கடைசி ரெண்டு வாரமாக யூடியூப் அண்ட் அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் பெரிய வாரையே நடந்துகிட்டு இருக்குது அதுலேயும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த டெக்கு இன்ஃப்ளூன்சஸ்க்கு மத்தியில்லை இன்ஃப்ளன்ஸுக்கும் இன்ஃப்ளூன்சருக்கும் சண்டை வரும் இல்லைனா வேற ஏதாவது ஒரு இன்ஃப்ளூன்ஸருக்கும் இன்ஃப்ளூன்ஸருக்கும் சண்டை வரும் அது தாண்டி இப்போ அந்த சேனலுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்குள்ளேயே பிரச்சனை சண்டை வார்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அதுலேயும் அந்த கட்டப்பையோ பஞ்சப்பையோ எந்த சொல்கிறதுன்னு தெரில ஏகப்பட்ட பஞ்சாயத்து போயிட்டுருக்கு அண்ட் அது அவங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கோ இல்லையோ கண்டிப்பான வியூவர்ஸ் நமக்கு என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும் அவங்க போடுற சண்டையை பார்க்குறதுக்கு அவங்க போடுற வீடியோஸை விட போடுற சண்டை தான் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் அதுக்கே இருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நான் வந்து பிக்பாஸ் மாதிரி யார் பண்ணது கரெக்டு இவங்க நல்லவங்களா இல்லை அவங்க நல்லவங்களா அப்படிங்கிற மாதிரி நான் பேச போகிறது கிடையாது ஸோ திஸ் வீடியோ இஸ் பியூர்லி ஃபார் யூர் எஜுகேஷன் பர்பஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் மட்டும்தான் ஸோ இந்த வீடியோவில் அப்படி நான் என்னடா அவங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா ரீசெண்டாக நடந்த பிரச்சனை அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதில் மெயினாக ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு இன்ஃப்ளன்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஒரு சைடில் உள்ள இன்ஃப்ளூன்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் நாங்கள் கிரியேட் பண்ணுறது வந்து நைன்ட்டி பெய்ட் ப்ரொமோஷனாக தான் இருக்குது அண்ட் அந்த கண்டென்ட் ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து பிராண்ட் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ எங்களை வந்து கண்டென்ட் ஃப்ரீடமே இல்லை எங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி எங்களால் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது ஸோ இது உண்மையிலேயே இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கா இன்ஃபுளுவன்ஸ் மார்க்கெட்டிங் இந்த எக்கோ எக்கோசிஸ்டத்துக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு எப்படி வந்து இன்ஃபுன்ஸ் மார்க்கெட்டிங் ஒர்க் ஆகுது எப்படி வந்து இந்த மாதிரியான இன்ஃபுளுவன்சர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாமே வந்து ஆன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பத்தி தான் டீடைலாக பார்க்க போறோம் ஸோ இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாருடா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் ஸோ ஆக்சுவலி நானும் வந்து ஒரு குட்டி யூடியூபர் தான் என்பி டெக்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அண்ட் அதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நியர்லி சிக்ஸ்டி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அது ஒரு டெக் சேனல் தான் ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா நானும் ஏகப்பட்ட ப்ராண்ட்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி ஏகப்பட்ட ப்ரொமோஷன்ஸ் அண்ட் ப்ராடக்ட் அன்பாக்சிங் ரிவ்யூஸ் எல்லாமே பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கும் வந்துட்டு ஒரு ப்ராண்ட் வந்து என்ன எதிர்பார்ப்பாங்க அண்ட் எப்படி வந்து அவங்களுக்கு ப்ரொமோஷன் வீடியோஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் ஸோ எனக்கு ஒரு குட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஓகேங்களா அண்ட் நானும் வந்து யூடியூப் மூலமாக அமௌண்டிசேஷன் மூலமாக ஆன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இது போக உங்க எல்லாருக்குமே தெரியும் என்பி மார்க்கெட்டிங் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஒன்று ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஏஜென்சி மூலமாக நான் பிராண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணி அவங்களுக்கு மற்ற இன்ஃபுவன்சஸ் மூலமா இன்ஃபுயன்சர் மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ ஒரு பிராண்ட் வந்து ஒரு இன்ஃபுயன்சர் கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க அவங்களுக்கு என்ன தேவை அப்படி உண்மையாக அவங்க சொல்ற மாதிரி வந்துட்டு எந்த ஒரு ஃப்ரீடமும் இல்லாமல் அவங்க தான் அந்த இன்ஃபுயன்சர் பேசணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கா இல்லையா அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீட்டில் டீட்டெயில்லா பார்க்க போறோம் அண்ட் இந்த இன்ஃபுவன்சஸ்லாம் வேற என்னென்ன வகையில வந்து ஏர்ன் பண்றாங்க எப்படி எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு கிரியேட்டர்ஸ்னா யார் இன்ஃப்ளன்சர் யார் அப்படின்னு சொல்லிட்டு டீடெயில இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ டெஃபினட்டா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்க ஸோ வாங்க நம்மளோட குட்டி கதையை ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே கை ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிராண்ட்ஸ் எல்லாருமே இன்ஃப்ளூன்சஸை கண்ட்ரோல் பண்ணி அவங்க சொல்கிறது தான் இந்த இன்ஃப்ளூன்சை பேச வைக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்ஃப்ளூன்சர்ஸ்னால் யார் கிரியேட்டர்ஸ்னா யார் அப்படிங்கிற வித்தியாசம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும் ஸோ கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா படைப்பாளின்னு வரும் ஸோ கிரியேட்டர்ஸ் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க ஜஸ்ட் யூடியூப்லேருந்து ஒரு வீடியோ போடுறவங்க மட்டும் கிரியேட்டர் கிடையாது இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் போடுறவங்க மட்டும் கிரியேட்டர் கிடையாது ஏகப்பட்ட கிரியேட்டர்ஸ் இருக்காங்க ஒரு மீன் பேஜ் வச்சுருந்தாலும் அவங்க ஒரு கிரியேட்டர் தான் ஒரு டிசைன் பேஜ் வச்சுருந்தாலும் அவங்க ஒரு கிரியேட்டர் தான் பிளாக் வெப்சைட்டில் பிளாக் எழுதி போட்டு இன்ஃபர்மேஷனை மக்களுக்கு ப்ரொவைட் பண்ணி ஆன் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்களும் ஒரு கிரியேட்டர் தான் இந்த மாதிரி அண்ட் நீங்கள் ஆடியோ பாட்காஸ்ட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அவங்களுமே வந்து கிரியேட்டர்ஸ் தான் படைப்பாளிகள் பல விதமாக இருக்காங்க பட் எல்லா படைப்பாளிகளும் இன்ஃப்ளூயன்சஸாக மாறுறது கிடையாது ஸோ யார் இன்ஃப்ளூயன்சராக மாறுவாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் நிறைய கிரியேட்டர்ஸ் ரேண்டம் கிரியேட்டர்ஸ்னு சொல்லுவோம் ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ரேண்டம் கண்டென்ட்டை போடுவாங்க இன்னைக்கு வந்து குக்கிங் வீடியோ போடுவாங்க நாளைக்கு வந்து டெக்னாலஜி வீடியோ போடுவாங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து ஏதாவது கல்யாணம் வீட்டுக்கு போனேன் அங்கே போனேன் இங்கே போனேன்னு சொல்லிட்டு ஏதாவது அவுட்டோர் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க இவங்களை வந்து நம்ம வந்து கிரியேட்டர்ஸ் படைப்பாளிகள் ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணி போடுறாங்க கிரியேட்டர்ஸ் நம்ம சொல்லிக்கலாம் பட் யார் ஒருத்தங்களை நம்ம இன்ஃப்ளூன்சர்னு சொல்லுவோம் அப்படின்னா அவங்க ஒரே நீஷில் ட்ராவல் பண்ணுவாங்க நீஷ் அப்படின்னா ஒரு கேட்டகரி ஃபார் எக்ஸாம்பிள் டெக்னா டெக்லே தான் போவாங்க டெக்ல இருக்க லேட்டஸ்ட் வீடியோஸ் லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸு லேட்டஸ்ட் டெக்னாலஜி லேட்டஸ்ட் கேஜட்ஸ் வந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அண்ட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே ஜெனுவனாக அந்த டெக்னாலஜி மேலேயே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுவாங்க வேறு இந்த ரேண்டம் கிரியேட்டர்ஸ்க்கு இருக்கிற ஃபாலோவர்ஸ் வந்துட்டு இன்றைக்கி வந்து குக்கிங் வீடியோஸ் போட்டிருப்பாங்க அதை பார்த்துட்டு ஒருத்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க அடுத்த நாள் வந்து ஒரு டெக் வீடியோஸ் போடுறத பார்த்து அன்ச்கரைப் போவாங்க இல்லை இன்னக்டிவாக கூட ஆயிடுவாங்க வேறு இந்த இன்ஃப்ளன்சர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் அதுலேயும் ஒரு பிராண்ட் ஸ்பான்சர்ஸ் அவங்க வாங்குறாங்க அப்படின்னா சப்போஸ் அவங்களுக்கு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க ஒரு வீடியோ போடுறாங்க ஐம்பதாயிரம் வியூஸ் வந்து அவங்களுக்கு ஆக்டிவாக வந்துகிட்டு இருக்கு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க ஐம்பதாயிரம் வியூஸ் ஆக்டிவாக வருது அந்த ஐம்பதாயிரம் வியூஸ் பார்க்குறாங்க இல்லை அந்த ஐம்பதாயிரம் பேர்ல ஒரு பத்தாயிரம் பேராவது அவங்க ப்ரொமோட் பண்ணுற ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை நம்பி கிளிக் பண்ணி பார்ப்பாங்க அந்த பத்தாயிரத்துலேருந்து ஆயிரம் பேராது வாங்குறதுக்கான சான்சஸ் அதிகம் ஸோ இந்த இன்ஃப்ளன்ஸஸ் நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பீப்புள் ஆர் கிரியேட்டர்ஸ் ஹூ ஹேவ் த பொட்டன்ஷியல் டு இன்ஃப்ளூன்ஸ் த பீப்புள் அவங்க சொல்றதை நம்பி அந்த மக்களை வந்து ஏதாவது ஒன்று இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி அவங்கள வாங்க வைப்பாங்க இல்லை ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ண வைப்பாங்க ஸோ இவங்கள தான் இன்ஃப்ளூன்ஸ்னு சொல்லுவோம் எல்லா கிரியேட்டர்ஸும் இன்ஃப்ளூன்சர்ஸ் ஆகிறது கிடையாது ஓகேங்களா கிரியேட்டர் கிரியேட்டர் தான் இன்ஃப்ளூன்சர் இன்ஃப்ளூன்சர் தான் இப்போ நமக்கு இன்ஃப்ளூன்சர்ஸ்னால் யார் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்னால் யார் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரிஞ்சிடுச்சு இப்போ எதுனால இந்த பிராண்ட்ஸ் அண்ட் கம்பெனிஸ் வந்து இன்ஃப்ளூன்சர் மார்க்கெட்டிங் கேம்பெயினை வந்து சூஸ் பண்ணுறாங்க இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு கீழே தான் இன்ஃப்ளன்ஸ் மார்க்கெட்டிங் வருது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்க அதர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் லைக் வந்து கூகுள் ஆட்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும் எதுக்கு வந்து இன்ஃப்ளூன்ஸ் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணணும் ட்ரெடிஷனல் மார்க்கெட் கூட சூஸ் பண்ணலாமே எதனால இவங்க வந்து இன்ஃப்ளன் மார்க்கெட்டிங்கை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களை ஒரு டவுட் வரும் ஸோ இதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் கைஸ் நம்மளோட என்பி மார்க்கெட்டிங் சொல்யூஷன்ஸில் நம்ம வந்து ஒரு லைவ் ஃபுல் ஸ்டாக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறேன் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் நானே வந்து பேசுகிறேன் நானே வந்து சொல்கிறேன் அந்த கம்பெனிக்காரங்களே வந்து பேசுகிறாங்க எப்படின்னா எங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லைவ் கிளாஸ் சாட்டர்டே சண்டே உங்களுக்கு நடக்கும் அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க வெறும் முப்பதே கிளாஸில் நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்க எல்லாமே லேர்ன் பண்ணிக்க முடியும் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ கோர்ஸ் முடிச்சு நீங்கள் இன்டர்ன்ஷிப்போ எங்கள் கூட மூணு மாதம் வேலை பார்த்து நீங்கள் இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் கூட அப்படின்னு சொல்லிட்டு நான் நானே என்னோட ப்ராடக்ட் பற்றி பேசுகிறேன் நீங்கள் நம்புவீங்களா அப்படி இல்லனா ஆல்ரெடி கம்யூனிட்டியில் இந்த மாதிரியான வீடியோஸ் போட்டுட்டு இருக்க ஒருத்தர் அதுவும் மக்கள் மத்தியில் இவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்க இவர் உண்மை தான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பேர் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா டெஃபனட்டா அவர் சொல்கிறத நீங்கள் நம்புவீங்க ஏனா அங்கே ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது நம்மளை பற்றி நம்மளே பேசுறதை விட இன்னொருத்தங்க ரெஃபர் பண்ணும்போது அதுக்கான கன்வர்ஷன் ரேஷியோ அந்த பவர் வந்து அங்கே அதிகம் இன்னொருத்தங்க கூட எக்ஸ்ட்ராவாக அதை சொல்லும் போது நீங்கள் அதை ஈஸியாக நம்பி வாங்குவீங்க இல்லையா ஸோ அதே தான் நடக்குது அங்கே நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி நம்மளோட என்பி பி மார்க்கெட்டிங்யூன்ஸ்ல ஃபுல் ஸ்டாக் டிஜிட் மார்க்கெட்டிங் கோர் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் யாரெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம் கீழே லிங்க் இருக்கு மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இதில் இந்த கன்வெர்ஷன் ரேஷியோ அதிகமாக இருக்கிறதுனால தான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்துட்டு இந்த இன்ஃபுளன்ஸ் மார்க்கெட்டிங் கேம்ஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்க அண்ட் இந்த இன்ஃபுஎன்சஸ்க்கு என்ன மாதிரியான ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும் எப்படியெல்லாம் ஒரு ப்ராடக்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க எப்படி வந்து ஒரு ப்ராண்ட் வந்து உங்களோட ப்ராடக்ட் சர்வீஸ் வந்து ப்ரொமோட் பண்ண சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் நான் இப்போதைக்கு வந்து இந்த யூடியூப் அண்ட் வந்து இந்த வீடியோ கிரியேட்டர்ஸை பற்றி பேசுறேன் ஓகேங்களா ஏகப்பட்ட கிரியேட்டர்ஸ் இருக்காங்க பட் நான் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்சர்ஸ் எப்படி வந்துட்டு ப்ரொமோஷன்ஸ் எடுக்கிறாங்க எப்படி ப்ரோமோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே வந்து என்பி டெக்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சிருக்கேன் நானும் ஏகப்பட்ட டெக் கேட்ஜெட்ஸ் எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிருக்கேன் நிறைய பேட் கேட்ஜெட்ஸும் இருக்குது நிறைய சாஃப்ட்வேர்ஸ் ஆப்ஸை பற்றிலாம் பேசியிருக்கேன் நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் டைப்ஸ் ஆஃப் ப்ரொமோஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெடிகேட்டட் வீடியோ அப்படின்னு சொல்லுவோம் இந்த டெடிகேட்டட் வீடியோ மேக்ஸிமம் இந்த வந்து டெக் ஆட்ஜெட் வந்து அப்படியே வந்து அன்பாக்ஸ் பண்ணுறது ரிவ்யூ பண்ணுறது இதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த வீடியோ ஃபுல்லாகவே அந்த பொருளை பற்றி தான் பேசுவாங்க அந்த பொருளை அந்த ஆப்பை பற்றியும் பேசுவாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெகிரேட்டட் வீடியோ அப்படின்னு சொல்லுவோம் இன்டெகிரேட்டட் வீடியோ அப்படின்னா அந்த அந்த இன்ஃப்ளூயன்ஸரோட ஒரு ஓன் வீடியோ இருக்கும் ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ அப்படின்னா அதில் இடையிலையோ ஃப்ரண்ட்லேயோ பேக்லையோ எண்டுலையோ வந்துட்டு ஒரு முப்பது செகண்டு அறுபது செகண்டுக்கு வந்துட்டு அந்த ப்ராடக்டாக சர்வீஸை பற்றி பேசுவாங்க மேக்ஸிமம் இது வந்துட்டு நீங்கள் இந்த பரிதாபங்கள் சேனல் தென் வந்துட்டு இந்த ப்ராங் பண்ணக்கூடிய சேனல்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய கேமிங் ஆப்பெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒரு முப்பது செகண்ட் ஆர் தேர்ட்டி செகண்டுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போவாங்க இது எல்லாமே இன்டெகிரேட்டட் வீடியோஸ் வரும் அதே இன்டெகிரேட்டடை வீடியோ ஸ்டார்டிங்கில் கொண்டு வச்சாங்கன்னா ப்ரீ ரோல் இன்டெகிரேட்டட் வீடியோ தென் வந்து வீடியோ முடியும்போது கொண்டு வச்சாங்க அப்படின்னா போஸ்ட் ரோல் இன்டெகிரேட்டட் வீடியோ அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாமே ஆட் ஃபார்மெட்ஸ் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து டெடிகேட்டட் வீடியோ அந்த வீடியோ ஃபுல்லாகவே அந்த ப்ராடக்ட்டை சர்வீஸ் தான் பேசுவாங்க இதுக்கு வந்து நிறைய சார்ஜ் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ ஓப்பனாக சொல்ல போனோம் அப்படின்னா அந்த டெக் சேனலில் நானே வந்துட்டு அந்த டைமில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டென் கே கிட்டலாம் சார்ஜ் பண்ணியிருக்கேன் ஒரு டெடிகேட்டட் வீடியோவுக்கு பட் அதுவும் எனக்கு இது சப்ஸ்க்ரைப்ஸ்லாம் கம்மிதாங்க ஓகேங்களா ஒரு சிக்ஸ்டி கே சப்ஸ்க்ரிப்ஸ் தான் இருக்குது இதே இது மில்லியன் கணக்கில் சேனல்ஸ் சப்ஸ்க்ரிப்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி வாங்குவாங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க ஸோ அப்படி டெடிக்கேட்டட் வீடியோ ப்ரொமோஷன் தென் வந்துட்டு இன்டெகிரேட்டட் இருக்குது இன்டெரேட்டட்லேயும் நிறைய டைப் இருக்குது ப்ரீ ரோல் இன்டெகிரேட்டட் போஸ்ட் ரோல் இன்டெகிரேட்டட் மிட் ரோல் இன்டெரேட்டட் வீடியோட மிட்ல முன் வச்சிருப்பாங்க எல்லாமே சேர்த்து கூட உங்களுக்கு ப்ரொமோஷன் தரக்கான சான்சஸும் இருக்குது இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பார்டர் கோவாபிரேஷன் இதுதான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் டெக் கேஜெட்ஸ் அண்ட் டெக் இன்ஃப்ளன்சஸ் மத்திய இல்லை அந்த ப்ராடக்ட்டை வந்து அப்படியே அவங்களுக்கு ஓனாகவே கொடுத்துருவாங்க

தென் பார்த்திங்க அப்படின்னா அக்ரிமெண்ட் பேசிஸில் இருக்குது தென் வந்துட்டு உங்களுக்கு ரெவென்யூ ஷேரிங்லேயும் இருக்குது ரெவன்யூ ஷேரிங் அப்படின்னா இந்த சின்ன சின்ன இன்ஃப்ளன்சஸ்லாம் இப்படி தான் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க நிறைய பிராண்ட்ஸ் ஆக்சுவலி எப்படின்னா நான் நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள் உங்கள் மூலமாக வர ரெவென்யூவில் ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இது வந்து பெரிய பெரிய செலிபிரிட்டீஸ்க்குலாம் ஒர்க் ஆகும் பட் சின்ன சின்ன இன்ஃப்ளென்சஸ்க்குலாம் இது ஒர்க் ஆக போகிறது கிடையாது ஆக்சுவலி நான் அவங்களுக்கு வர கன்வர்ஷனே கம்மியாக தான் இருக்கும் ஸோ இப்படி ஒரு மாடல் இருக்குது இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஆட் ஃபார்மட்ஸ் அப்படிங்கிற வந்து இந்த இன்ஃபுன்சர் மார்க்கெட்டிங்ல ஏகப்பட்டது இருக்கு பட் மோஸ்ட்லி இந்த டெக் சேனல்ஸில் யூஸ் பண்ணுறது இந்த டெடிகேட்டட் வீடியோ அண்ட் இன்டெகிரேட் வீடியோ தான் டெடிகேட்டட் வீடியோ அப்படின்னா அந்த ப்ராடக்ட் பற்றி ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இப்போ உலகத்தில் ஏகப்பட்ட டெக் கம்பெனிஸ் இருக்குது இல்லையா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மனியில் ஏதோ ஒரு டெக் கம்பெனி வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கம்பெனி எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க ஸோ அந்த கம்பெனி வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும் அதுவும் ஸ்டார்டிங் வித் தமிழ்நாடு ரீஜன்லேருந்து வரணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் யாரெல்லாம் பெரிய பெரிய டெக் இன்ஃப்ளென்சஸ் இருக்காங்கப்பா லிஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃப்ளென்சருக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டை கொடுத்து பேச வைக்கலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆட் ஃபார்மட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் வீடியோ அந்த வீடியோ ஃபுல்லாகவே அந்த ப்ராடக்ட் சர்வீஸை பற்றி பேசுவாங்க அதுக்கு வந்து நிறைய அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க அந்த வீடியோ ஃபுல்லாவே அந்த ப்ராடக்ட்டை பற்றி தான் இருக்கும் இன்டகிரேட்டட் வீடியோ ஒரு முப்பதுலேருந்து அறுபது செகண்ட் ஆறு தொண்ணூறு செகண்ட் வரைக்கும் போகலாம் ஸோ அந்த அந்த செகண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து எவ்வளோ டைம் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சு எடுத்து சார்ஜ் பண்ணுவாங்க அது வந்து டெடிகேட்டட் வீடியோட ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆறு வந்துட்டு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்கும் வேறஸ் நீங்கள் வந்துட்டு இந்த பாட்டர் கோலாபரேஷன் அப்படின்னா அந்த பொருளுக்கு பதிலாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க ஒருவேளை பொருளும் வாங்கிட்டு காசும் வாங்கிட்டு ப்ரொமோட் பண்ற சேனல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இப்போ பஞ்சாயத்து நடக்கிற சேனல்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் அந்த கேட்டகிரில தான் இருக்கு ஏன்னா ஓகேவா ஏன்னா இப்போ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பாத்தீங்க அப்படின்னா புதுசா லான்ச் ஆகுது ரெட்மிலிருந்து இருந்து ரெட்மி நோட் தேர்ட்டின் ப்ரோனே வச்சுக்கலாம் அதோட மதிப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்குள்ள தான் இருக்கும் பட் அவங்க ஒரு டெடிகேட்டட் வீடியோக்கு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி கே வர சார்ஜ் பண்ணக்கான சான்சஸ் இருக்கு சான்சஸ் தான் இருக்குது அப்படி தான் சொல்லுங்க நான் வேற எதுவும் சொல்லல ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து அந்த ஃபோனையும் வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது தென் வந்துட்டு ரெவன்யூ ஷேரிங் மாடலும் இருக்குது இதையும் தாண்டி பழைய நிறைய அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற சேனல்ஸுலாம் வந்துட்டு நிறைய பிராண்ட்ஸ் டேரெக்டாக ஒரு ஷார்ட் ஃபிலிம்கே ஸ்பான்சர் பண்ணி இந்த ஷார்ட் ஃபிலிம் அங்கங்கே என்னோட ப்ராடக்டோட எல்லாம் நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய லெவலில் போகிறதும் நிறையவே இருக்குது ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆட் ஆட்ஃபார்மேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் காமனாக நிறைய இன்ஃப்ளன்சஸ்க்கு கிடைக்காது இதுதான் டெடிகேட்டட் வீடியோ அண்ட் இண்டகேட்டட் வீடியோ தான் ஸோ இது வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபுளன்ஸராக இருந்து நான் கற்றுக்கிட்ட அனுபவங்கள் நான் பிராண்ட் கிட்ட எப்படி எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற சில விஷயங்களை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணேன் இப்போ நான் வந்து ஒரு இன்ஃபுன்சர் மார்க்கெட்டிங் ஏஜென்சியோட ஓனராக இருந்து எப்படியெல்லாம் பிரான்ண்ட் வந்து இன்ஃபோன்சோ மார்க்கெட்டிங் வந்து யூஸ் பண்ணுறேன் எப்படி எல்லாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நான் ஷேர் பண்றேன் ஓகேங்களா இல்ல நிறைய டார்க் ட்ரூப்ஸ் எல்லாமே இருக்கு நான் அதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்க மறக்காம செக் பண்ணி பாருங்க இருந்தாலும் இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன நடக்குது அப்படின்னா இன்ஃபோன்சோ மார்க்கெட்டிங் எப்படி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்பெனி டேரக்டாவே இன்ஃபுன்ஸராக காண்டாக்ட் பண்ணி எங்களோட ப்ராடக்ட் ப்ரமோட் பண்ணுறதுக்கு சொல்லுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படி இல்லைனா நிறைய இன்ஃப்ளூன்சரை பேன் இந்தியா லெவலில் ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் இன்ஃப்ளூன்சர் செலக்ட் பண்ணி பண்ணும் அப்படின்னா அந்தந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ளூன்சர் மார்க்கெட்டிங் ஏஜென்சி தான் செலக்ட் கான்டெக்ட் பண்ணுவாங்க ஏன்னா இட்ஸ் அ லாட் ஆஃப் ஒர்க் ஓகேங்களா அந்த இன்ஃப்ளயன்சரை செலக்ட் பண்ணணும் அதுக்கு அந்த இன்ஃப்ளுவன்சர் ஓகே சொல்லணும் அந்த அமௌண்ட்டு அதுக்கெல்லாம் நாங்கள் ஓகே சொல்லணும் தென் வந்துட்டு அவங்களை போர்ட் பண்ணி அவங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் ப்ராடக்ட் சர்வீஸை வந்து சென்ட் பண்ணி ஆக்சஸ் கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வீடியோ போடுற இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் பிராண்ட்ஸ் வந்து இதான் இந்த மாதிரியான எங்களை மாதிரியான ஏஜென்சிஸை வந்து சூஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் கிட்டேருந்து ஒரு டெக் கம்பெனி வருதுன்னு வச்சுக்கோங்க இப்போ நாங்கள் எப்படி அவங்களுக்கு வந்து இன்ஃப்ளென்சஸ் சூஸ் பண்ணி கொடுப்போம் அப்படின்னா அந்த டெக் சேனலுக்கு வந்துட்டு ஐ மீன் அந்த டெக் கம்யூனிட்டியில் இப்போ நாங்கள் வந்து தமிழ்நாடு ரீஜன் சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு ரீஜனில் யார் வந்து டெக்கில் வந்து டாப்பில் இருக்கா ஐ மீன் நாட் ஓன்லி ஜஸ்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் பேஸு அவங்களுக்கு ஆக்டிவாக வியூஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் சில ஏஜென்சிஸ் அண்ட் ப்ராண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர் ரேஞ்சு தான் பார்ப்பாங்க பட் சில பேர் வந்துட்டு வியூஸ் எவ்வளோ போகுது ஆக்டிவாக எத்தனை பேர் இருக்காங்க ஒரு வீடியோ போட்டாங்க அப்படின்னா ஆக்டிவாக எத்தனை பேர் பார்க்குறாங்க அதுக்கு மட்டும் தான் காசு கொடுப்பாங்க பட் அந்த இன்ஃப்ளன்ஸில் வந்து எனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபருக்கு இவ்வளோ வேணும்னு டிமாண்ட் வைப்பாங்க இருந்தாலும் அந்த கம்பெனி வந்துட்டு அடிச்சு பேசி உங்களுக்கு தாங்க இப்போ வியூஸ் போயிட்டு இருக்கு ஏன்னா உங்க எல்லாருமே தெரியுங்க இது ஒரு ரெண்டு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும் மூணு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும் பட் வியூஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும் ஸோ இந்த வியூஸ்க்கு ஏத்த மாதிரி தான் காசு கொடுப்பாங்க கம்பெனிஸ் எல்லாருமே ஓகேங்களா பட் எப்படி நாங்க செலக்ட் பண்ணோம் அப்படின்னா டெக்னா டெக் கிரியேட்டர்ஸ் தான் இன்ஃப்ளன்சர் தான் சூஸ் பண்ணுவோம் இப்போ ஃபுட் கம்பெனி அப்படின்னா ஃபுட் கிரியேட்டர்ஸ் தான் வந்து இன்ஃபுன்சஸ் தான் வந்து சூஸ் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தான் ஒரு கூட்டம் இருக்கும் ஒரு கம்யூனிட்டி இருக்கும் அவங்க சொன்னாதான் கேட்பாங்க இப்போ டெக் ப்ராடக்ட்டை வந்து ஃபுட் கம்பெனி இல்ல ஃபுட் இன்ஃபுன்ஸ் கொண்டு கொடுத்தோம் அப்படின்னா அந்த பீப்புளுக்கே அதுல வந்து இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது அந்த அளவுக்கு நாலேஜும் இருக்காது சோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக போயிட்டே இருப்பாங்க ஸோ எப்போவுமே வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏத்த கேட்டகரி நம்ம சூஸ் பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா ஸோ இதில் இதெல்லாம் ஓகே தான்ப்பா இது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் ஓகேங்களா எங்ககிட்ட வராங்க அப்படின்னா நாங்கள் வந்து இன்ஃப்ளென்சரோட லிஸ்ட் எடுத்து கொடுப்போம் அதை வந்து பிராண்ட் தான் செலக்ட் பண்ணுவாங்க என்னென்ன இன்ஃப்ளென்சருக்கு நாங்கள் வந்து ப்ரொமோஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் தான் சூஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் அந்த இன்ஃபுவன்சரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மெயில் அனுப்பி எல்லாமே தான் நடக்கும் அஃபியலாக மேக்ஸிமம் ஸோ மெயிலில் அனுப்பி ப்ரொபோசல் கொடுத்து அவங்களுக்கு வந்து இந்த கொலாபரேஷன் ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிராண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு அவங்களோட ப்ராடக்ட்டை சென்ட் பண்றது இல்லை நான் வந்து அந்த ஆப்புக்கான லைசென்ஸ் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கோம் இதுக்கப்புறமா அந்த இன்ஃப்ளூயன்சர் வந்துட்டு வீடியோ கிரியேட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம் எயிட்டி பெர்சென்ட் ஒரு ப்ரொமோஷன் வீடியோ வருது அப்படின்னா அது அந்த இன்ஃப்ளூன்சர் நினச்ச மாதிரிலாம் பேசி போடவே முடியாது டெஃபினட்டாக போடவே முடியாது ஏ அப்படின்னா அந்த வீடியோவை கிரியேட் பண்ணி அந்த இன்ஃப்ளூன்சர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட சேனலில் அப்லோட் பண்ணி அந்த லிங்க்கை அந்த ஏஜென்சிக்கு அனுப்பணும் இல்லைனா பிராண்டுக்கு அனுப்பணும் அவங்க அப்ரூவல் பண்ணால் தான் அதுங்க வந்து அவங்க லைவே பண்ணணும் ஓகேங்களா இங்கே மோஸ்ட் ஆஃப் த பிரச்சனை இன்ஃப்ளன்சர்ஸ்க்கும் பிராண்ட்ஸ்க்கும் எங்கே வரும் அப்படின்னா இந்த அப்ரூவல் ஸ்டேஜில் தான் ஏன் அப்படின்னா அவங்க ஒரு வாட்டி அந்த வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது இந்த லைட்டிங் அந்த இது இதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் அந்த ப்ரொமோஷனுக்கு ஓகே சொல்லியிருப்பாங்க பட் ப்ராண்ட் அந்த வீடியோவில் இவங்க ஏதாவது தப்பா பேசியிருப்பாங்க இல்லை மாற்றி மாற்றி ஏதாவது பேசியிருப்பாங்க அதை வந்து இதை சேஞ்ச் பண்ணுங்க அதை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ அந்த டைம்ல வந்து இவங்க மறுபடியும் ரீஎடிட் பண்ணணும் இல்லை ரீஷூட் பண்ணணும் அப்படிங்கும்போது இங்களுக்கு நிறைய காஸ்ட் வந்து ஸ்பெண்ட் ஆகறக்கான சான்சஸ் இருக்கு ஸோ இதுல வந்து வாக்கு வாதம் வரும் நிறைய டைம் இன்ஃபுளன்சருக்கு வரும் அப்புறம் வந்து பிராண்ட் மத்தியில் வரும் இதுல வந்து நாங்க ஏஜென்சி இருக்கும் போது தான் இதுக்குள்ள ஆக்சுவலி மண்டே ஓட்டு வெடிக்கிற மாதிரி இருக்கும் இவங்க ஒன்று சொல்லுவாங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்க இவங்க சொல்றதை அவங்கள செய்ய வைக்கணும் அவங்கள ஒத்துக்க வைக்கணும் அப்படிங்கும்போது ஏகப்பட்ட பிரஷர் இந்த பிரசை மார்க்கெட்டிங் ஏஜென்சி மேலேயே வரும் ஓகேங்களா சப்போஸ் வந்து ப்ராண்ட் சொல்கிறத அந்த இன்ஃப்ளூன்சரை கேட்கல அப்படின்னா அந்த கேம்பேன் அப்படியே வந்து கேன்சல் பண்ணி விடக்க சான்சஸ் இருக்குது அந்த நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான காசு கூட உங்களுக்கு சம்டைம்ஸ் அந்த இன்ஃப்ளன்சஸ்க்கு கிடைக்காது அது கண்டிப்பாக மேக்ஸிமம் நிறைய இன்ஃப்ளன்ஸர்க்கு அது தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் தந்துட்டாங்க ஒரு இருந்து அதனால நம்ம எப்படி வேணாலும் எடுத்து போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் பேசலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினெட்டாக கிடையவே கிடையாது உங்களுக்கு வந்து ஒரு கொலாபேஷன் யூடியூப் நீங்கள் இப்போ தான் ஒரு இன்ஃபுவன்ஸ்ல ஆகிறீங்க அப்படின்னா கொலாபிரேஷன் வருது அப்படின்னா அந்த ப்ராடக்ட் அது சர்வீஸை பற்றி பேசுவீங்க நெக்ஸ்ட் அதை வந்து ஒரு அன்லிஸ்டடாத ப்ரைவைட்டில் போட்டுட்டு அந்த பிராண்டுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் இல்லை அந்த இன்ஃபுவன்ஸ் மார்க்கெட்டிங் உங்களை காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு சென்ட் பண்ணணும் அந்த கிட்ட ஓகே இந்த வீடியோ அப்ரூவல் ஓகே அப்படின்னு சொன்னப்போ அப்ரூவல் தந்ததுக்கு அப்புறமா நீங்கள் லைவே ஆக்க முடியும் ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு இருபது பர்சன்ட் எப்படின்னா பெரிய சேனலாக இருப்பாங்க கிட்ட வந்து அந்த ப்ராண்டு கொலாபரேஷன் போய் அந்த இன்ஃப்ளூயன்ஸர் அந்த ப்ராண்டை சூஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி என்னோடய ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறது கூட சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி அது ரொம்ப ரேர் ஆக்சுவலி நிறைய சேனல்ஸில் அப்படி இருக்காது ப்ராண்ட் சொல்கிறது தான் மேக்ஸிமம் வந்துட்டு அப்ரூவல் ஐ மீன் அப்ரூவல் கொடுத்தா தான் அதில் நிறைய வீடியோஸ் வந்து லைவ் ஆக்க முடியும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரியும் இருக்குது சரி ஓகேப்பா இதெல்லாம் ஓகே மெயின் மேடராக சொல்லு அவர் சொல்கிற அவர் வீடியோவில் சொல்கிற மாதிரி நைன்டி பர்சன்ட் பெய்டு வீடியோ ஒரு சேனலை வந்து போட முடியுமா நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ப்ராண்ட் வந்து அந்த கண்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா அந்த இன்ஃப்ளோட என்ன பேசணும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு என்னோடய ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா தேர் இஸ் செவன்ட்டி பர்சன்ட் சான்ஸ் கைஸ் ஏ இதில் இந்த செவன்ட்டி பெர்சன்ட் சான்ஸ் அப்படிங்கிற வந்து நான் அந்த சேனலுக்கு தான் நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா அது வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற ஒரு சேனல்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வேர்ல்டில் ஏகப்பட்ட டெக் கம்பெனிஸ் இருக்குது இந்தியாவில் இருக்க கம்பெனி தான் இந்தியா இன்ஃப்ளூன்ஸை செலக்ட் பண்ணணும்னு கிடையாது வெளியில் இருக்க கம்பெனிஸ் கூட இந்தியா பீப்புளாக இந்தியன் இன்ஃப்ளூன்ஸில் செலக்ட் பண்ணி இந்தியன் மார்க்கெட்டில் இந்தியன் பையர்ஸ் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ ஏகப்பட்ட டெக் கம்பெனிஸ் இருக்குது அதனால் வேர்ல்டு ஒய் ஃபுல்லாக இருந்து நிறைய ரிவ்யூஸ் வந்துக்கிட்டு இருக்கும் சம்டைம்ஸ் சில கட்டம் போனதுக்கப்புறமா அந்த கம்பெனிஸ் யார் என்னென்னு காண்டாக்ட் பண்ணும்போது ஜஸ்ட் அவங்க ப்ராடக்ட்டை சென்ட் பண்ணிடுவாங்க வச்சுக்கோங்க வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ மீன் போடு இன்ஃபர்மேஷனே இருக்காது சும்மா நம்ம அட்ரெஸு வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம வந்து நிறைய மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்கோட டைஅப்பில் இருப்போம் நம்மளோட டேட்டாஸ் வந்து ஷேர் ஆகிருக்கும் அந்த ஏஜென்சி சேனலோட காண்டாக்ட் மேனேஜர் காண்டாக்ட் டீடைல்ஸ் இல்லைன்னா வந்துட்டு அவங்களோட காண்டக்ட் டீடைல்ஸ் எல்லாமே ஷேர் ஆகிருக்கும் ஸோ அதன் மூலமாக வந்துட்டு என்ன ப்ராண்டுனாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்லேயே நீங்கள் வந்து காண்டாக்டில் உங்களோட சேனலில் வந்து எதாவது ப்ரொமோஷனுக்கு கான்டெக்ட் பண்ணால் என்ன மெயில் காண்டக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பீங்க இல்லையா ஸோ அதன் மூலமாக ஏஜென்சி உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க இல்லை பிராண்ட்ஸ் காண்டெக்ட் பண்ணுவாங்க இப்படி ப்ரோமோஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் வந்து லீக் ஆகி ஏகப்பட்ட இடதுங்கள்லேருந்து எங்கே இருந்துலாமோ உங்களுக்கு பார்சல் வர ஸ்டார்ட் ஆயிடும் ஓகேங்களா இல்லை பெரிய லெவலில் சேனல் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூகுள் மேப்பில் மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க இது இது இந்த சேனல் இந்த ஆஃபீஸுங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ ஈஸியாக உங்களோட அட்ரஸ்க்கு வந்து பெரிய லெவலில் போயிட்டிங்க அப்படின்னா ப்ராடக்ட் வந்துக்கிட்டே இருக்கும் ப்ரமோஷன்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் பட் அந்த சேனலில் அவர் சொல்கிற மாதிரி ப்ரொமோஷன்ஸ் என்ன தான் அதிகமாக வந்தால் கூட நைன்டி பர்சன்ட் ப்ரொமோஷன் வீடியோ போகிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா எல்லா ப்ரொமோஷன்ஸுமே எல்லாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அதுலேயும் அவர் பேசுகிற ஸ்டைலு அவர் போடுற வீடியோஸ்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது டெஃபினட்டாக அவர் எல்லா ப்ரொமோஷன்ஸும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணலை ஸோ அதனால் அவர் டெலிவர் பண்ணுற வீடியோஸில் நைன்டி பர்சன்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி பட் ப்ரொமோஷன்ஸ் வரும்மா நைன்ட்டி பர்சன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னால் கண்டிப்பாக வரும் ஹண்ட்ரட் பர்சன்டே வரும் ஒரு மாதத்துக்கு முப்பது வீடியோ ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா கூட ஒரு மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் அந்த லெவலில் நீங்கள் ரீச்சில் இருந்தீங்கன்னா அவர் அவர் இருந்தீ அவரோட சேனல் இருந்த ரீச்சில் ஐ மீன் பழைய சேனல் இருந்த ரீசில் ஓகேங்களா ஸோ டெஃபனெட்டாக வரும் பட் அதில் எது நல்ல ப்ரொமோஷன் எது மக்களுக்கு தேவை நம்ம இதை பண்ணலாமா பண்ண வேண்டாமான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி பண்ணுறது உங்கள் டிசிஷன் தான் அந்த இன்ஃப்ளூஎன்ஸோட டிசிஷன் தான் ஸோ அப்படி பண்ணும்போது கண்டிப்பா நைன்டி பர்சென்டான பெய்ட் வீடியோஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 கம்மி தான் ஓகேங்களா சோ இப்போ பிராண்ட் வந்து அந்த இன்ஃபோன்ஸ கண்ட்ரோல் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ப்ரொமோஷன் வருது அப்படின்னா நூற்றில் எண்பது சதவீதம் அந்த பிராண்ட் வந்து உங்களோட வீடியோ அப்ரூவல் பண்ணாதான் அந்த ப்ரொமோஷன் வீடியோ லைவே ஆகும் நீங்க அவங்களுக்கு அனுப்பி அவங்க பார்த்து ஓகே பண்ணாதான் அது லைவே ஆகும் ஓகேங்களா ஸோ இது மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்படி நடக்கும் அண்ட் இன்னொரு டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு ஸ்கிரிப்டே ஷேர் பண்ணுவாங்க நீங்கள் இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஷேர் பண்ணுவாங்க எங்களோட ஏஜென்சியில் நாங்கள் கூட அந்த மாதிரி நிறைய ஷேர் பண்ணுவோம் நிறைய ப்ராண்ட்ஸ் பட் நாங்கள் ஓரளவு பார்த்து தான் எல்லாமே கேர்ஃபுல்லாக தான் பண்ணுவோம் அண்ட் சேம் டைம் நான் அஸ் இன்ஃப்ளன்சராக இருக்கும்போது கண்ட் கிரியேட்டர்னே சொல்லிக்கலாம் அப்படிங்களா பெரிய இன்ஃப்ளூன்சர்லாம் இல்லை ஸோ அந்த டெக்ஸ்டரில் நான் ஒர்க் கூட ஏகப்பட்ட ஆப் வீடியோஸ் அப்புறம் வந்துட்டு டெக் கேட்ஜிட்ஸ் பற்றி பேசுகிற வீடியோஸ்லாம் வந்துட்டு அவங்க ஸ்கிரிப்டே அனுப்பியிருக்காங்க பட் நான் அதில் எல்லாத்தையும்லாம் பெருசாக பேசுனது கிடையாது இருந்தாலும் கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வச்சுருப்பாங்க அது கண்டிப்பாக பேசிதான் ஆகணும் நீங்கள் கூட நோட் பண்ணுங்கள் சில டக்கு யூடியூபர்ஸ் எல்லாம் பேசும்போது இந்த விஷயங்கள் ரொம்ப அழுத்தி சொல்லுவாங்க இல்லை இது எதுக்கு இந்த இடத்துல சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும் அதுக்கெலாம் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அது அந்த பிராண்டு சொல்கிற விஷயங்கள் தான் ஸ்கிரிப்டே அனுப்பி நீங்கள் இப்படி தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி கூட ஃபைல்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஓகேங்களா ஸோ ஃபைனலாக கைஸ் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நைன்டி பர்சன்ட் ப்ரொமோஷன் வீடியோ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டவுட்டு தான் பட் ப்ரொமோஷன் வரும் அதில் இருந்து செலக்ட் பண்ணி பண்ண முடியுமா அப்படிங்கிறது டவுட்டு தான் பட் ப்ரொமோஷன்ஸ் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ஒரே ப்ரொமோஷனாக வரலாம் அந்த சேனல் இருந்த ஹைட்டுக்கு ஓகேங்களா அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிராண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஒரு லெவல் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க பட் அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் செலிபிரிட்டி லெவலில் பெரிய லெவலில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட சேனலில் அவங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் ப்ரமோட் பண்ணி பேசுகிறதே அவங்க பெருமையாக நினைப்பாங்க அதையே எடுத்து ஆடெல்லாம் ஆடெல்லாம் ரன் பண்ணுவாங்க அப்படிலாம் இருக்குது அந்த லெவலுக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்னாலும் பேசிக்கலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ஒன்றும் பெருசாக இருக்காது பட் அப்படி நீங்கள் போனீங்கன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் எனக்கு பிடிச்சதான் நான் பேசுவேன் இல்லை நீங்கள் என்ன தான் காசு கொடுத்தாலும் நான் எனக்கு தோன்றதாக நான் பேசுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் வர்றது கம்மியாயிரும் ஓகேங்களா ஏன்னா இன்ஃப்ளூன்ஸை மார்க்கெட்டிங்க மேக்ஸிமம் இந்த கம்பெனி சூஸ் பண்ணுறதுக்கு அந்த இன்ஃப்ளூன்ஸை நம்ம சொல்கிறது கேட்பாங்க ஏன்னா இப்போ அதில் வந்து நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருக்கலாம் அந்த ப்ராடக்ட்டாக சர்வீஸில் ஸோ அதெல்லாம் மறச்சி பேசுறதுக்கு தான் வந்து மேக்ஸிமம் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்பெனியே வந்து யூடியூப்லையோ இல்லை கூகுள்லையோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ வந்து ரன் பண்ணுறதுக்கு அப்புறம் அதை நெகட்டிவிட்டிஸை பேசுவாங்களா கண்டிப்பாக கிடையாது அந்த மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க ஸோ அதனால் மேக்ஸிமம் பாசிட்டிவிட்டியூஸ் பேசுகிற இன்ஃப்ளூன்சர் நம்ம வந்து எதிர்த்து பேசாத கொஸ்டின்ஸ் பண்ணாத இன்ஃப்ளன்சர் யாராக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து நிறைய ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் ஒரு கம்பெனி வந்து ஒரு இன்ஃப்ளென்சரை வந்து சூஸ் பண்ணி அவங்க அவங்க சொல்கிற மாதிரி அந்த இன்ஃப்ளோன்சர் வீடியோ போட்டு அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் வருது அப்படின்னா அந்த இன்ஃப்ளன்சரை வச்சு மறுபடியும் மறுபடியும் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அது ஏகப்பட்ட இன்ஃபுசஸ் இருக்குது அவங்க கொடுத்த நிறைய கீ ஆஃபர்ஸ் அப்படின்லாம்னு சொல்லிட்டுக்கிட்ட நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது உங்களுக்கே தெரியும் ஸோ தேட்ஸ் இட் கைஸ் ஸோ நைன்டி பர்சன்ட் பெய்டு வீடியோ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் தான் அவர் பேசுகிற பேச்சுக்கும் அவர் இருந்த ரீச்சுக்கும் அவர் சொன்ன வார்த்தைகளுக்கும் அது கொஞ்சம் டவுட்டு தான் பட் வருமா பெய்டு அட்வ பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணுற அளவுக்கு அந்தளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணுற அளவுக்கு ப்ரொமோஷன்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உள்ளே வரும் ஓகேங்களா பட் அதில் எது நமக்கு தேவை எந்த ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படின்னு ஃபில்டர் பண்ணி பார்க்கும்போது நைன்ட்டி பர்செண்ட் டெஃப்ரெண்டாக வரக்கான சான்சஸ் ரொம்ப 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 கம்மி தான் தென் வந்துட்டு பிராண்ட் கண்ட்ரோல் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு எயிட்டி பர்சன்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்க மாட்டாங்க ஒரு ப்ரிஃப் அனுப்பிட்டு மேக்ஸிமம் இந்த கீ பாயிண்ட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற ப்ராண்ட்ஸும் இருக்காங்க சிலவங்க ரொம்ப உன்னிப்பாக பார்ப்பாங்க இப்படி தான் பேசணும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த மாதிரியும் இருக்குது ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான ஆப்பாக இருக்கும் இல்லை ஒரு ப்ராடக்டாக இருக்கும் ஸோ அந்த இடங்களில் அவங்க சொல்கிறத மட்டுமே கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கோ சான்சஸ் இருக்குது இருக்குது ஓகேங்களா கண்டிப்பாக இருக்குது இல்லை நான் சொல்ல மாட்டேன் ஸோ இன்ஃப்ளூன்சா மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் இப்போதைக்கு இது தான் நடந்துக்கிட்டு இருக்கிறது அண்ட் இந்த கட்டப்பை பஞ்சாயத்து மஞ்சப்பை பஞ்சாயத்து கம்பெனிக்கில் இருக்கிற பஞ்சாயத்து ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இதில் ஒன்றும் இருக்க சொல்ல முடியாது நம்ம என்ன தான் கம்பெனிக்குள்ளேயே பிரச்சனை இருந்தாலும் இன்ஃப்ளூன் டு இன்ஃப்ளன்சர் ப்ராப்ளம் இருக்கிறது ஒன்று ஏன்னா ஒவ்வொருத்தரங்களோட கருத்து வேறுபாடு தான் செய்யும் தட்ஸ் அது நல்ல விஷயம் தான் ஆக்சுவலி ஸோ அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் பட் சேனலுக்குள்ளேயே பிரச்சனை வருது அப்படின்னா அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இட் இஸ் கிரிட்டிசிசே இஸ் அ ஹெல்த்தி ஒன் கைஸ் இஸ் நாட் அன் இஷ்யூ இந்த மாதிரி சேனலுக்குள்ளேயே பிரச்சனை வராமல் இருந்தால் ஓகே தான் ஓகேவா ஸோ தேட்ஸ் இட் கைஸ் திஸ் இஸ் வாட் ஐ ஐ ட்ரை டு டெல்யூ ஸோ ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்தது பிடிச்சதுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட வெப்சைட் லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன் நம்மளோட லைவ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸில் யாரா ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கனா லிங்க் எல்லாம் இருக்கு கீழே போய் நீங்கள் வந்து சைன் அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் முப்பது நாள் கிளாஸஸ் இருக்கும் தமிழ்லாம் ஆன்லைனில் உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் சாட்டர்டே சண்டே கிளாஸஸ் இருக்கும் அண்ட் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி நாங்களே கொடுப்போம் நீங்களே இங்கே கூட மூணு மாதம் ஒர்க் பண்ணலாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடச்சிடும் ஓகேங்களா ஸோ சீ இந்த நெக்ஸ்ட் வீடியோ கைஸ் பை